இந்த படம் வந்து டெஃபினெட்லி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் செம்மையா இருக்கு. நான் வந்து ரொம்ப லக்கியா இருக்கேன் பிகாஸ் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அக்ஷரா. ஐ திங்க் தட் என்னோட வாழ்க்கையில இந்த சிஸ்டர்ஹுட்டோட பாண்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாண்ட்ஸ்னு சொல்லலாம். நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? எப்பவும் நான் கூட இருப்பேன். ஃப்ரோசன் வந்து ஏன் உலகத்து ஃபுல்லாக ஏன் அவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, ஐ திங்க் பிகாஸ் எல்சா, நம்ம வந்து இந்த மெயின் ஹீரோன்னு சொல்லலாம், அவங்க வந்து இண்டிபெண்ட், ரொம்ப எப்படி சொல்ல, தைரியம் இருக்குல்ல, அண்ட் அதனால நிறைய யங் கேர்ள்ஸ் அந்த கேரக்டருக்கு ரிலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நெருப்பன் தெரிஞ்சு கூட நீ பின்னாடி இப்படி வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஓன் ஃபிலிம்க்கு டப்பிங் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி அந்த சீன் நடித்தாச்சு, ஷூட்டிங் ஞாபகம் வரும், அந்த டைலாக் என்னன்னு தெரியும். இதில் அப்படி ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஃபுல்லி ஃப்ரெஷ், ஃபுல்லி நியூ. ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது. நான் வந்து அதை பார்க்கும்போது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கலாக, ஐயோ நான் இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே யோசிச்சுட்டே இருப்பேன். அது இல்லை. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. இழுக்கும் மாயோ, இழுக்கும் மாயோ.